ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஐபிஎல் ஆக்ஷன் 2021 நம்ம சென்னையில் 18ஆம் தேதி பிப்ரவரி மதியம் 3 மணிக்கு நடக்க போகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1097 பிளேயர்ஸ் தன்னோட நேம்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஎல் ஆக்ஷனோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் இன் டு த வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் யூடியூப் சேனல் அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காமிக்க நீங்களும் வியூ பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல் ஆக்ஷன் 2021 டோட்டல் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1097 பிளேயர்ஸ் தன்னோட நேம்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் 814 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 283 பிளேயர்ஸ் தன்னோட நேம்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 1097 பிளேயர்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது கேப்டு இந்தியன்ஸ் 21 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கேப்டு இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 186 பேர் தன்னோட நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அசோசியேட் நேஷன் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 27 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஐபிஎல்ல 50 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் அன்கேப்டு பிளேயர்ஸ் இன் ஐபிஎல் அப்படின்னு பார்க்கும்போது 2 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அன்கேப்டு இந்தியன் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 743 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அன்கேப்டு இன்டர்நேஷனல் அப்படின்னு பார்க்கும்போது 68 பிளேயர்ஸ் தன்னோட நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஹை பேஸ் பிரைஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ் 2 crores அப்படின்னு பார்க்கும்போது கிளென் மேக்ஸ்வெல் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, ஹர்பஜன் சிங் ஃப்ரம் இந்தியா, கேதார் ஜாதவ் ஃப்ரம் இந்தியா, ஸ்டீவ் ஸ்மித் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, ஷாக்கிப் அல் ஹசன் ஃப்ரம் பங்களாதேஷ், மொயின் அலி ஃப்ரம் இங்கிலாந்து, சாம் பில்லிங்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து, லியாம் பிளங்கட் ஃப்ரம் இங்கிலாந்து, ஜேசன் ராய் ஃப்ரம் இங்கிலாந்து, மார்க் வுட் ஃப்ரம் இங்கிலாந்து, காலின் இங்கிரம் ஃப்ரம் சவுத் ஆப்ரிக்கா. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 2 crore அடிப்படை விலையிலிருந்து வந்து ஏலம் கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேஸ் பிரைஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ் 1.5 crores அப்படின்னு பார்க்கும்போது டேவிட் மலான் ஃப்ரம் இங்கிலாந்து, முஜிபிர் ரஹ்மான் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், அலெக்ஸ் கேரி ஃப்ரம் ஆஸ்திரேலியா, நேதன் குல்டர்னைல் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, ஜெய் ரிச்சர்ட்ஸன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, மிச்சல் ஸ்டெப்சன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, டாம் கரன் ஃப்ரம் இங்கிலாந்து, லிவிஸ் கிரிகரி ஃப்ரம் இங்கிலாந்து, அலெக்ஸ் ஹேல்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து, ஆடம் லெத் ஃப்ரம் இங்கிலாந்து, ஆடில் ரஷீத் ஃப்ரம் இங்கிலாந்து, டேவிட் வில்லி ஃப்ரம் இங்கிலாந்து. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தன்னோட அடிப்படை விலையாக இருக்கக்கூடிய 1.5 croresலிருந்து ஏலம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேஸ் பிரைஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ் 1 crore அப்படின்னு பார்க்கும்போது ஏரன் ஃபின்ச் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, உமேஷ் யாதவ் ஃப்ரம் இந்தியா, ஹனும விஹாரி ஃப்ரம் இந்தியா, மார்னஸ் லபுஷன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, ஷெல்டன் காட்ரல் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 1 crorelirundu ஏலம் எடுக்க அணி உரிமையாளர்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேஸ் பிரைஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ் 75 lakhs அப்படின்னு பார்க்கும்போது சில குறிப்பிடத்தக்க வீரர்கள் பெயர்கள் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் மாரிஸ் ஃப்ரம் சவுத் ஆப்ரிக்கா அண்டு ஸ்ரீசாந்த் ஃப்ரம் இந்தியா. பேஸ் பிரைஸ் ஆஃப் இந்தியன் ருபீஸ் 50 lakhs அப்படின்னு பார்க்கும்போது செட்டேஸ்வர் புஜாரா ஃப்ரம் இந்தியா, கருண் நாயர் ஃப்ரம் இந்தியா, சிவம் தூபே ஃப்ரம் இந்தியா, வருண் ஏரன் ஃப்ரம் இந்தியா. இது தவிர சில முக்கியமான பிளேயர்ஸ் தன்னோட நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணல இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2021. அவங்க நேம்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் ஃப்ரம் இங்கிலாந்து, மிச்சல் ஸ்டார்க் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, டாம் பேண்டன் ஃப்ரம் இங்கிலாந்து, ஹாரி கர்னி ஃப்ரம் இங்கிலாந்து, ஜேம்ஸ் பேட்டின்சன் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. கண்ட்ரி வைஸ் பிரேக் டவுன் ஆஃப் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான்லேருந்து 30 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியாவிலிருந்து 42 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பங்களாதேஷ்லேருந்து 5 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இங்கிலாந்துலேருந்து 21 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அயர்லாண்டில் 2 பிளேயர்ஸ், நேபாள் 8 பிளேயர்ஸ், நெதர்லாண்ட் ஒன்லி 1 பிளேயர், நியூசிலாந்துலேருந்து 29 பிளேயர்ஸ், ஸ்காட்லாண்ட்லேருந்து 7 பிளேயர்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா 38 பிளேயர்ஸ், ஸ்ரீலங்காலேருந்து 31 பிளேயர்ஸ், யூஏயில் 9 பிளேயர்ஸ், யூஎஸ்ஏல 2 பிளேயர்ஸ், வெஸ்ட் இண்டீஸில் 56 பிளேயர்ஸ் அண்ட் இன்ஃபேக்ட் ஜிம்பாபேலேருந்து 2 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பர்ஸ் அவைலபிள் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 22.9 crores பேலன்ஸ் இருக்கு, டெல்லி கேபிட்டல்ஸில் பார்க்கும்போது 12.9 crores பேலன்ஸ் இருக்கு, கிங்ஸ் லோன் பஞ்சாப் அப்படின்னு பார்க்கும்போது 53.2 crores பேலன்ஸ் இருக்கு, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு 10.75 crores பேலன்ஸ் இருக்கு, மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15.35 crores பேலன்ஸ் இஸ் தேர், ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 34.85 crores பேலன்ஸ் இஸ் தேர், அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படின்னு பார்க்கும்போது 35.9 crores பேலன்ஸ் இருக்கு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க 10.75 crores பேலன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த தொகையிலிருந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பிளேயர்ஸை ஏலம் எடுக்கிறதுக்கு. அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் தி ஐபிஎல் அப்டேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அலாட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.